குஷிநகர் என்பது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. சரிங்களா? சித்தார்த்தா தனது எத்தனையாவது வயதில் நான்கு துயர மிகுந்த காட்சிகளை கண்டார். அதாவது புத்தர் தான் சித்தார்த்தா அப்படின்னா புத்தர் தான். புத்தர் தனது எத்தனையாவது வயதில் நான்கு துயர மிகுந்த காட்சிகளை கண்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 29வது வயதில். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான குவஸ்டின், ஜைனக்காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் எது? ஜைனக்காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா திருப்பருத்திக்குன்றம். இது ஒரு முக்கியமான குவஸ்டின் தான். ஜைனக்காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் திருப்பருத்திக்குன்றம். அடுத்தது, மணிமேகலை ஒரு டேஷ் இலக்கியம். மணிமேகலை என்ன இலக்கியம்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம். கோவலன் கண்ணகி ஆசீர்வதித்த சமணத்துறவி. கோவலன் கண்ணகியை ஆசீர்வதித்த சமணத்துறவி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுந்தியடிகள். கோவலன் கண்ணகியை ஆசீர்வதித்த சமணத்துறவி கவுந்தியடிகள். கிரகஸ்தம் என்பதன் பொருள், கிரகஸ்தம் என்பதன் பொருள் திருமண வாழ்க்கை. கிரகஸ்தம் என்பதன் பொருள் என்ன? திருமண வாழ்க்கை. அஜந்தா குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளது? அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. சரிங்களா? பௌத்த தர்க்கவியல் அறிஞர் திண்ணகர் மற்றும் நாலந்தாவின் மிகப்பெரிய அறிஞர் தர்மபாலர் ஆகியோர் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள்? சரிங்களா? தர்மபாலர் மற்றும் திண்ணகர் இந்த ரெண்டு பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள். பொருந்தல் என்பது கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பொருந்தல். பொருந்தல் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருந்தல் என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கீழடி அகழ்வாராய்ச்சி இந்த மாவட்டத்தில் உள்ளது. இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொருத்துகளை கேட்டிருந்தாங்க கீழடி எந்த மாவட்டம் அப்படின்னு. சிவகங்கை மாவட்டம். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள பையம்பள்ளி அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ள பையம்பள்ளி அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு உள்ளது? வேலூர் மாவட்டம். பதிற்று பத்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் தற்போது எந்த ஊரில் உள்ளது? கொடுமணல் அப்படின்றது ஈரோடு. கொடுமணல் தான் அப்படின்ற ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டானா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. மானூர் மற்றும் புளிமான் கோம்பை நடுகற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் வரும். குரூப் ஒன்றுக்கே இதிலிருந்து கொஸ்டின் வரும். மானூர் மற்றும் புளிமான் கோம்பை நடுகற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது, வெள்ளாளன் கோட்டை நடுகற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வெள்ளாளன் கோட்டை நடுகற்கள் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. தீபக்